தலைவனத்து நோக்கறத்து மூக்கையை நீக்கிட்டு பாடுறா குலசேகராழ்வார். தலைவனத்து நோக்க அப்படியே மான் போல கண்ணை வச்சுட்டு வந்த அந்த அரக்கியோட மூக்கை அப்படியே நீக்கிடுறான். சும்மூக்கே அறுதான், காதையும் சேர்த்து அறுத்தார். இவ ரத்த சொட்ட சொட்ட ஜனஸ்தானத்துக்கு ஓடி போயிட்டார். ஜனஸ்தானத்துக்கு இவருடைய பிரதர்ஸ் எல்லாம் இருக்கா, யாரு கரன், பீஷ்மன், ரிஷிரஸ், எல்லாரும் இருக்கா. எல்லாத்துலயும் போய் சொன்னான், இந்த மாதிரி அநியாயம் என்னுடைய மூக்கு அறுத்துட்டா, யாரோ ரெண்டு ராஜகுமாரனா, ரெண்டு கேவல மனுஷியா இவா வந்து இந்த நிலைமை ஆக்கிட்டாயிருக்கா அப்படின்னு போய் புலம்புறா. உடனே கிளம்பினான் கரன்புஷன் எல்லாம் யுத்தம் பண்றதுக்கு வரா. ராமபிரான் இருக்கார் ஜனஸ்தானத்துல வந்திருக்கார். அவர் சொன்னாராம், இந்த யுத்தத்துக்கு நான் போயிடுவேன். லக்ஷ்மணர் கிட்ட சொல்றார், நான் போறேன், நீ வர வேண்டாம் கூட. நீ தள்ளி இருந்து ஒரு குகைக்குள்ள மண்ணிய பாதுகாப்பா வச்சுக்கோ, இந்த ரிஷிகள்லாமும் பக்கத்துல வச்சுக்கோ அப்படின்னாரு. சரி சீதாதேவி கொஞ்சம் பயந்தா, தனியாவா போறேன் அப்படின்னா, நான் பாத்துக்கிறேன், நீ வேணா யுத்தத்தை பார்த்துரு, ஒரு ஷோமாவே அவனை காண்பிக்கிறேன், யுத்தம் பாரு, நீ இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, நான் சண்டை போட்டு நீ பார்த்துட்டு யோசித்தே அப்படின்னு இல்லைன்னா இப்ப பாரு அப்படின்னா தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டார். யார் இருக்கு, சீதாதேவி, ரொம்ப முக்கியமான காண்பிக்கணும்னு டிசைட் பண்ணி கல்வி போறார். தனியா ஒரு ஒரு மனிதனாய் போனார். என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா, திருஷிரசிரஹா கிருத்த ஏற்றுமையில ஆசவாசரகரா, திருஷிரஸ் அப்படிங்கிற இருளை ஒரு சூரனை போல் போக்கினார். தூஷண ஜலவிந்தி சோஷண தோஷித ரிஷிகண தோஷித விஜய தோஷணா, தூஷணன் அப்படின்னு இருந்தான், அவன் கடலை போல இருந்தான், கடலை பத்த வைக்கும்படியாக சோஷண தோஷித ஜலவிதி சோஷண தோஷித விஜய கோஷணா. இவர் தூஷணன் அடிச்ச உடனே ரிஷிகள்லாம் விஜயகோஷம் போடலாம். அடுத்தது கரன் வந்தான், கர 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 தரு கண்டன சண்ட பவனா, பெரிய விருஷம் போல வந்தானா, அவனை புயல் அடிக்கும் மாதிரி அடிச்சு விட்டாராம். அப்புறம் வரா அவனுடைய ஆர்மி வந்து 14,000 ராட்சசர்கள் வரா, த்ரிசப்தரக்ஷசஹஸ்ரநளவன விதோலன மகாகளபா, கோரைக்காடு மாதிரி இருந்துதான் அது. அது ஒரு யானை கூண்டு விளையாடுற மாதிரி விளையாடி முடிச்சுடான், ஒரே ஷார்ட் முடிச்சுடான். 14,000 ராட்சசர்கள் அசகாய சூரா, ஒரு ஹெல்பே இல்லாம் அனபாய சாகசா, இந்த சாகசத்தெல்லாம் அவன் ஈடுபடுத்த முடியுமா? பேருடைய யுத்தம் சீதை பார்க்கறா, பார்க்கறா பார்க்கறா ஆச்சரியம் தாங்க, ஓவர் வெல்மாயிட்டாவும். பெருமாள் திரும்பி வரா, ராமபிரானான் ஏன் ஓடி போனா, ஓடி போய் கத்தி அடைச்சு விட்டான் பெருமாள். யாரு, சீதாதேவி, இந்திய பெண்மணி, திரேதாயுகத்து பெண்மணி, அந்த கால வரம்புகள் எல்லாம் மீறி பெருமாளுக்கு அறிமுகம் பண்ணினார். தம் திருஷ்வா சத்ருஹந்தாரம் மகரிஷீனாம் சுகாமம் பபூவ ஹிருஷ்டா வை தேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. காரணம் இருக்குது, என்ன காரணமா சொல்றாரு வாணிகி பகவான், தம் திருஷ்வா சத்ருஹந்தாரம் சத்ருக்களை வச்சார் மகரிஷீனாம் சுகாமம், இத்தனை பேர் சௌக்கியம் பண்ணி கொடுத்துருக்காரு ராமர், நம்ம ஏதோ நியூஸ் மாதிரி உடறிட்டோமே, இந்த மாதிரி அனாவசியம் அழிக்க வேண்டாம்னு. இவ்வளவு 14,000 ராட்சசர்கள் போனதுனால எல்லாருக்கும் நல்லது நடந்ததே, யாருக்கு, மகரிஷிகளுக்கு. எந்த மகரிஷிகளுக்கு, இப்போ கூட நிற்கிறாள் இந்த குகையில அவளுக்கு, அவளுக்கா அவளுக்கு நடந்தது, அது மட்டும் விஷயம் இல்லை, இப்போ அவங்க 14,000 மகரிஷிகள் இருக்காளே அவளுக்கு நல்லது நடந்தது அப்படிங்கிற என்ன சமாச்சாரம்னு பார்த்தா, இந்த 14,000 ராட்சசர்கள் இருந்தாலே அவள்லாம் ஒரு காலத்துல மகரிஷிகளா இருந்தாள், யூபியில அவள்லாம் தபஸ் பண்ணியிருந்தாள் வடதேசத்துல அந்த காலத்துல. அப்போ ரொம்ப வறட்சி வந்துருந்தான், கங்கையே வத்தி போச்சான், பூர்ண பாரத தேசமே வத்தி போச்சான், ஒரே ஒரு இடத்த தவிர. எதுனா இந்த பஞ்சவடி கோதாவரி நடிக்காரு, ஏன்னா இந்த இடத்துல கௌதம மகரிஷி வாசம் பண்ணியிருந்தார். கௌதம மகரிஷியினுடைய தப்போ பலத்தினால கோதாவரி மட்டும் மத்தாம இருந்தான். அவர் இந்த 14,000 மகரிஷிகளையும் உபச்சாரம் பண்ணி சம்ரட்சணம் பண்ணியிருந்தார் ஒரு காலம் வரைக்கும். அவளுடைய ஊர்ல அந்த பஞ்சமெல்லாம் போச்சு, திரும்பி போகணும் அப்படிங்கிற கட்டம். அந்த சமயத்துல இந்த மகரிஷிகளுக்கு எல்லாம் நன்றி இருக்கணும் இல்லையா, இல்லையா அவளுக்கு, அவளுக்கு அசூயதான் வந்துதான். இந்த கௌதமருக்கு என்ன இவ்வளோ ஒரு பவர், எல்லா இடத்துக்கும் வறட்சி இருக்கிறச்சு இப்படி அவருண்டி நல்லா வச்சிருந்தாரு நாட்டை, இப்படி ஒரு தபஸ் எப்படி இருக்கு அவருக்கு, ஏதாவது பண்ணி இந்த தபஸை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. நினைச்ச உடனே இந்த கௌதமர் நடந்து வர வெளியில ஒரு பசுவை விளக்கிட்டு விட்டு, ரொம்ப உடம்பு சரியில்லாத பசுவை விட்டு, அந்த பசு மேல இவர் கால் வைக்கிற மாதிரி பண்ணி அதனால அந்த பசு மாண்டு போச்சான். அதனால எல்லாரும் சூழ்ந்து வந்து கோகத்தி 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 பாவம் நடந்தது அப்படின்னா, கௌதம மகரிஷி எப்பேற்பட்ட தபசு, அவருக்கு தெரியாதா என்ன நடந்ததுன்னு.
நடந்தது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. யூனிச்சிருந்தார், உடனே சபிச்சுட்டார். இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் விவேகம் இல்லை, விவேகம் இல்லாதவாங்க ராட்சசாலதான் இருக்கணும், நீங்கள்லாம் ராட்சசாலாக போங்க அப்படின்னு விடாங்க. அப்புறம் அவருக்கு கருணை வந்து நடாடி சாபம் கொடுத்துட்டோமே நினைச்சாராம், சொன்னாராம், ராமபிரான் வந்து உங்களெல்லாம் கரையேற்றுவார் அப்படின்னா. அதனால இந்த 14,000 ராட்சசர்களையும் பாணத்தால் அடிக்க அழிக்க அழிக்க அப்படியே ஒரு ஒரு ராட்சசரும் மேலே அப்படியே ஸ்டீமாகி ருஷியாகி போகிறத அதை சீதாவையும் பார்த்தாள். அவளுடைய திவ்ய திருஷ்டிக்கு மட்டும் அது தெரிஞ்சுதான். அதனால அந்த மகரிஷீனாம் சுகாவகம் எத்தனை பேரும் நல்லது பண்ணியிருக்கார் ராமர், ஏதோ சம்ஹாரம் நம்ம தப்பா நினைச்சுக்கோமே அப்படின்னு நினைச்சுட்டு கட்டி அழைச்சிருந்தாராம் சீதாவை. இது போறையா ஒரு தடவை கட்டி அழைச்சுட்டா அப்புறம் ராமபிரான பாக்குறேன், இவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணியிருக்காரு, யாரு அடிக்கடி பண்ணிவிடுதா அப்படின்னு கொஞ்சம் ஒத்து கவனிச்சு பார்த்தானா, ஒரு கீழ் விழல பார்த்தா திருப்பி கட்டி அழைச்சிருந்தேன். ததஸ்துதம் ராட்சச சங்கமர்தனம் சம்பூஜ்யமானம் முதிதை மகாத்மபிஹி புனப்பரிஷ்வஜ்ய சசி பிரபாரணா பபூபதிஷ்டா ஜனகாத்மஜாசா. இது எதுக்காக பண்ணா, முதல்ல நல்லது பண்ணாலும் கட்டி அடிச்சிருந்தா, இது வந்து அப்பாலஜெட்டிக்கா கட்டி அடிச்சிருந்தாரு. நான் என்னமோ நினைச்சிருக்கேன், நேற்று என்னென்னா சொன்னேன், ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்னு சொல்லிருக்கேன். ஒரு புருஷன் நேரத்தில் நீ ஸ்திரீயோ அப்படின்னு எங்கள் அப்பா நினைப்பாரு சொன்னேன், ஆனால் இன்னைக்கு எங்கள் அப்பாவுடைய பெண் ஜனகாத்மஜா நான் சொல்கிறேன், பேர்பட்ட பராக்கிரமசாலி. இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது, வில்ல முடிச்சதுதான் ஒரு மேட்டரே இல்லை, எதுவும் தான் நினைச்சேன் நான், நானே வில்ல தள்ளிப்பேன், இதை போய் இவர் முடிச்சாருன்றது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சேன். உங்களுடைய பராக்கிரமம் என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னு அப்பாவிஜெட்டிக்காக கட்டி பிடிச்சாலும் ஆச்சு. ரொம்ப என்ன நடந்துருக்கேன்னா, இந்த 14,000 ராட்சசர்கள்ல 13,999 பேர் தான் போனாங்க. ஒருத்தனே ஒருத்தனுக்கும் பழைச்சான், யாருன்னா அகம் பலன்கள். அவன் வந்து இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு ராவணன் கிட்ட போய் போட்டான். ராவணன் கிட்ட போய் சொல்லான், இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்திருக்கா, யாரோ தசரகுமாரானா மனுஷியார் இந்த மாதிரி சம்ஹாரம் பண்ணிட்டா, கண்டகாரமே வீணா போச்சு, ஜனஸ்தானத்துல மட்டும்லாம் இந்த பிடிப்பே கிடையாது, ஏதாவது பண்ணி ஆகணும். உடனே ராவணன் வந்து சரி இவன் அழிக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய மாமாவனுடைய ஹெல்ப் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. யார் மாமா? மாரீச்சன். மாரீச்சன் கிட்ட போய் நீ கேட்டான், மாரீச்சன் ராமனா அப்படின்னு பயந்து நடிக்கிட்டான். மாரீச்சன் பயந்து நடிக்கி, நான் வரமாட்டேன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நான் அட்வைஸ் கொடுக்குறேன், அனாவசியமாக வந்துட்டு போகாத, ஊருக்கு போய் சேரு, அவள் அழிஞ்சவா அழிஞ்சு போனால் நீ பாட்டு சௌக்கியமாக இருக்க அப்படின்னு சொன்னான். ராவணன் கேட்டுக்கிட்டு திரும்பி வந்தான், இருக்கான் சபையில் ஜஸ்ட்டு திரும்பி வந்திருக்கான். பார்த்தா எந்த சூர் பணக்கு மூக்கிலெல்லாம் பேண்டேஜ் போட்டுட்டு, காதுலெல்லாம் பேண்டேஜ் போட்டு வந்து சேர்ந்தான். என்னம்மா இப்படியாச்சு அப்படின்னு கேட்டான். சூர் பணக்கு சொல்கிறா, எல்லாம் உங்களுக்கு சேர்த்து வரையாங்கண்ணா, இந்த மாதிரி ஜனஸ்தானம் மீனாக போச்சு, ரெண்டக்காயிரம் மீனாக போச்சு, சேர்த்து வரையா உனக்கு அப்படின்னா, எல்லாம் வந்தது மாணிக்கிட்ட போய் கேட்ட ஆலோசனை, அவன் என்னமோ வாடா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்கிறான் அப்படின்னா. அவன் சரி, அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நான் அவனை போக சொல்லலை, அங்கே உனக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு, சீட்டர் சீட்டர் அப்படி இருக்கா, அதுதான் உலகத்திலே அழகி அப்படின்னு நான் அந்த சமயத்தை சூட் பண்ணுறேன். இவன் தான் கொஞ்ச நேரம் முன்னாடி இவள் குரூப்பி அசிங்கமானதை சாப்பிட்றேன்னு போகிறான். எல்லாருக்குமே தெரியும் அவன் பொம்மநாட்டிகளுக்கு அசூயை வந்ததுன்னா அழகானவளை அசிங்கமானான்னு சொல்லுவான். ஆனால் இந்த இடத்துல ராவணன் விசுப்பேற்றி விடுறான், அவன் ரொம்ப அழகானதை நீ போய் அவளை அடைய வேண்டியது அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சூர்பனக ராவணன் பழிவாங்கிறதுக்காக தான் இப்படி சொன்னான். என்ன காரணம்னா, சூர்பனகையும் ராவணனும் அண்ணா தங்க தான், ஆனால் ராவணன் ரொம்ப கெட்டான், சூர்பனகையினுடைய ஹஸ்பண்டை அவன் தீத்திர கிட்டான். அந்த வெஞ்சன்ஸை மனசில் வச்சுட்டு தான் இவ போய் சீதையனி அடையணும் அப்படின்ற கெட்ட புத்தியே ராவணனுக்கு சொன்னான். அவளுக்கு தெரியும் ராமலட்சுமணனுடைய பராக்கிரமம், இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, 14,000 ராட்சசர்கள் போயிருக்கா, இவன் சாதாரணப்பட்டவனா கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அவளுடைய படியை வீட்டுக்கு தான் சொன்னான்னு சொல்லுவான். ராவணன் உடனே அவருக்கு தோணி கொடுப்போம், ஏதாவது நல்லதா ஒரு வஸ்து இருக்கணும்னா அதை அனுபவிக்கணும் தான் அப்படின்னு அவன் நினைச்சுருவான். கழகி போறான் இங்கேருந்து மாரீச்சன் கிட்ட திருப்பி. மாரீச்சன் கிட்ட சொன்னா, இந்த மாதிரி சொல்ற சூப்பனக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், ஒரு பிளான் கொண்டு வச்சிருக்கேன் நான் சூப்பரா, அந்த பிளானுக்கு நீ ஒத்துழைச்சே ஆகணும் அப்படின்னானா ராவணன். மாரீச்சன் சொல்றான், வரம்பியாக வரலன்னா இப்பவே நான் அவன் பிடிச்சி விடுறேன் அப்படின்னா, உன் கையில் உன் கையால் சாதத்தை விட அங்கே போனேன்னா ராமரே எனக்கு கொள்ளுவார், நல்ல கதியாவது கிடையாது, வா போகலாம் அப்படின்னு கிளம்பி நான் மாறிச்சேன். ரெண்டு பேரும் போறா, மாரீச்ச மாயாமிருக சர்ம பரிகர்மிக நிர்பர தர்பாஸ்தரணா. மாயாமிருகமா மாரீச்சன் போனா, இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான்,
சீதா தேவி பார்த்தா ஆசைப்பட்டா ராமபிரான் போய் கூட்டின்னு வர சொல்றா, எடுத்துன்னு வர சொல்றா அந்த மான். ராம சொல்றாரு இதெல்லாம் நிஜமான மான் கிடையாது, இதெல்லாம் மாயாமிருதம், போக போக வேண்டாம் வேண்டாம் சீதே அப்படின்ற இவ கேட்கல. போன நிர்பந்தப்படுத்தி அனுப்பிச்சு விட்டா. ராமரும் போனார், போய் கொஞ்ச தூரம் போயிட்டார். அப்புறம் அடிச்சார் மாரீச்சன், சீதே லக்ஷ்மணா அப்படின்னு ராமர் குரல்ல கத்திருந்தே கத்திருந்தே போனான். உடனே லக்ஷ்மணர் ஏவி விட்டார் சீதே. தகாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி லக்ஷ்மணரும் அனுப்பிச்சு விட்டுட்டார். அந்த சமயத்துல அந்த மாயா சன்னியாசியான ராவணன் இருந்தான். இவள் உபச்சாரம் எல்லாம் பண்ணியா நிஜம்னு நினைச்சிட்டு அப்புறம் ராவணன் தான் உண்மையான ரூபத்தை காண்பிச்சு நான் ராட்சசேஸ்வரன் அப்படின்னு சொல்லி சீதைய தூக்கிட்டு கலக்கி போறான். போற சமயத்துலதான் ஜட்டாலியை சந்திக்கிறா. சீதையும் ராவணனும் சந்திக்கிறாரு. ஜட்டாலியு அப்படின்றவரை இவா முன்னாடியே பஞ்சவதியில சந்திச்சிருக்கான். ஜட்டாலியுன்றவர் தசரதருடைய ஃப்ரெண்டு, அவருக்கும் 60,000 வருஷங்களே வயசா இருக்கு. ஜட்டாயனுடைய குருகுலமே ஸ்கூல் மேடம். அவர் பார்த்து சண்டை போட்டாரான். சண்டை போடுற சீதைக்காக ரொம்ப பலத்தை யுத்தம் பண்ற, ஒரு கட்டத்துல எங்கேயாவது ஜெயிச்சிடுவாரோ அப்படின்னு இருக்கான். அந்த சமயத்துலதான் ராவணன் தன்னுடைய விமானத்தை கீழே இறக்கினான். கீழே இறக்கி தரையில இருந்து சண்டை போடுறான். அந்த சமயத்துலதான் ஜட்டாயனுடைய ரட்டையை கட்டும் கீழே விட்டுடுறான் ராவணன். சீதை ஜட்டாய கட்டின்னு அழுதான். இப்போ மாதிரி இருந்தே எனக்கு இது போயிட்டே என் தாய் இப்படி உயிரை விட்டுதே அப்படின்னு சீதை சொல்லும் பொழுதே ராவணன் சீதையை பழமையில குறிச்சு எடுத்து எடுத்துட்டு போனான். வால்மீகி ராமனுக்கு இதுதான் இருக்கு. சீதையை ராவணன் தொட்டு தூக்கினால் தான் இருக்கும். இதனால சீதைக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டுட போறது கிடையாது. இப்படி தூக்கிட்டு போனான் ராவணன். தூக்கிட்டு போய் லங்கையில கொண்டு வச்சான். லங்கையில கொண்டு வச்சு வைக்கும் பொழுது சீதை கிடக்க சொல்றான், நீ எனக்கு வசப்பட வேண்டியது, ராமனை விட நான் எவ்வளவோ பெட்டர் அப்படின்றான். ராமனுக்கு என்ன இருக்குது, கேவல மனுஷன், நான் வந்து 32,000 ராட்சசர்களுக்கு அதிபதி, இங்க இருக்க அத்தனை ராட்சசர்களுக்கும் நான் உன்னை வந்து தலைவி ஆக்குவேன், எப்பேற்பட்ட ஒரு பொசிஷன்ல நீ இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப ஏற்பட்ட ஸ்வர்ண லங்கை ஸ்வர்ண புரி குபேரனுக்கு மேல வச்சிருக்கேன், அத்தனை ஐஸ்வர்யமும் அவன் சொந்தம், நீ எனக்கு சொந்தமான அப்படின்னா. அப்போ சீதா ராமனை பார்த்து ரொம்ப அழகா சில வார்த்தைகள் சொல்றான். சொல்றா, சே சிங்கமா பேசாதடா, நீ எல்லாம் ஒரு ஆள, என் ராமன் சிம்மம், நீயோ குள்ளன், என் ராமன் கருடன், நீயோ காக்கா, என் ராமன் சமுத்திரன்னா நீ சாக்கடை, என் ராமன் மயில்னா நீ நீர் காக்கா, என் ராமன் மதம் பிடிச்ச யானை, நீயோ பூனை, அத்தனை வார்த்தையும் சீக்கிரம் சொல்ற ஆரம்பிக்கிறான். இது மட்டும் இல்ல, நீ வந்து ஒரு குள்ள நரி மாதிரி இருக்க, நானும் பெண் சிம்மம், குள்ள நரி பெண் சிம்மத்தை போய் எங்கேயாவது அடைய முடியுமா அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றான். வம்புனர் ஜம்பு கபா சிம்ஹீமா மிச்சசி துர்லபாம், நாதோ சிம்மி, நான் வந்து பெண் சிம்மம், நீயும் ஒரு குள்ள நரி, எப்படி நீ வந்து என்ன அடைய முடியும் அப்படின்றான். இதே வார்த்தை ஆண்டாள் சொல்றான். ஆண்டாள் என்ன சொல்றா, வானிலை வாழும வானவருக்கு மறையவர் வேள்வியில் வகுத்தாகி ஆணிடை திரிவதோ நரி புகுந்து கடப்பதும் நோப்பதும் செய்வதற்கோ அப்படிங்கிறார். மாணவர்களுக்காக வச்ச அவிச நரி வந்து கூந்து கெடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் என்ன வந்து மானிடவர்கள் என்று பேச்சுப்படி மனுஷனுக்கு என கொடுப்பேன்னு சொன்னா அந்த மாதிரி ஆயுர்வர்த்தம் அப்படின்றார். சீதாதேவி சொன்னதுதான் ஆண்டாள் கவலை பண்ணி சொல்றா. அவ பிராமண பெண்மணியா இருக்கிறதுனால அவிசு ஓமம்னா, இவ சத்திரிய பெண்மணி வீரமா சொல்றா, நான் பெண் சிம்மம்ங்கிறா. எல்லாம் சொன்னா அது மட்டும் கிடையாது, நான் வந்து அனன்யா ராகவேணாம் ஹஸ்தரேன பிரபாயதா, சூரியனுடைய பிரபை மாதிரி நான் அவரை விட்டு என்னை பிரிச்சுட்டேங்கிற இமத்துல நீ இருக்காரு, இதெல்லாம் உண்மை கிடையாது, பிரிக்கவே முடியாது ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னான். இவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. உடனே அசோகவனத்தில் கொண்டு போய் அவளுக்கு தண்ணினான். பல ராட்சசிகளை காவலுக்கு போட்டான். ஒரு வருஷ காலம் உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள எனக்கு நீ வசப்பட வேண்டியது, அப்படி இல்லைன்னா அடுத்த நாளே காலை உணவுக்கு உனக்கு சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ராவணன் இவ்வளோ பண்ணா இவ்வளோ கெட்டாலும் இருக்காங்க, பலவந்தப்படுத்தி சீதையை தன் வசம் பட்டிக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேட்டு வரலாம். அவன் ஒன்றும் நல்ல தரத்தினால அப்படி பண்ணாம இல்லை, அவனுக்கு சாபம் இருக்கு, விருப்பம் இல்லாத கண்ணை தொட்டா அவன் தலை சுத்து கூட வலிச்சு, தலைகள் சுக்கு கூடாத வலிச்சு, அதனால அவன் கிட்ட போலேன் சீதையை சிறை வச்சான். இங்கே பஞ்சவட்டிக்கு திரும்பி வருவோம். பஞ்சவட்டியில ராமர் அங்கேருந்து மாரீச்சனுடைய தோல் எடுத்துன்னு வந்தான். மாயாமிருக ஒரு தோல் சுவாமி தேசிகன் சொல்றார், மாரீச்ச மாயாமிருக சர்ம பரிகரமித்த நிர்பர கர்ப்பாஸ்தரணா. எதுக்காக எடுத்துட்டு வந்தாருன்னா, சீதை ஆசைப்பட்டான்னு எடுத்துட்டு வந்த, சீதை எதுக்காக தெரியும் ஆசைப்பட்டா,
எதுக்குடா இந்த கவர்ந்தன் இந்த மாதிரி சுக்ரீவனை ரெக்கமெண்ட் பண்ணும். சுக்ரீவனை விட வலிமையானவன் பாலி, அவன் ராஜ்யம் ஆண்டுட்டு இருப்பான். பாலி கிட்ட போய் ஹெல்ப் கேள்வி சொல்ல வேண்டியிருக்கோம். ஏன் கேட்கலன்னா, காரணம் இந்த வரலாறு இந்திரன் தானே என்ன இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ் கேட் காப்பினும். இந்திரனுடைய பிள்ளை வாலி, அந்த வாலி அழியணும்னா ராமனும் சுக்ரீவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். அதுதான் நிறைய சொன்னான் அப்படின்னு சொல்ற ஸ்ரீ சுவாமி. இப்படி அவன் அனுப்பிச்சான். பம்பா நதி கரையை போய் அடைஞ்சாரு. பம்பா நதி கரையில ஹனுமான் வந்து வரவேற்கிறார் ராமரையும் லட்சுமணரை. சுக்ரீவ மகாராஜா பம்பா நதி கரையில விஸ்வசிங்கருடைய ஆசிரமத்துல இருந்திருக்கார். அந்த சமயத்துல ரெண்டு பேரும் நடந்து வரத்தை பார்த்து ஹனுமான் நவ வியாக்கரண பண்டிதரான ஹனுமான் வந்து சந்திச்சு இவா யாருங்கிற சமாச்சாரங்கள் எல்லாம் கேட்டுட்டு சுக்ரீவன் கிட்ட அழைச்சிட்டு போறார். சுக்ரீவன் கிட்ட அழைச்சிட்டு போன உடனே சுக்ரீவனும் ராமனும் தோழமை கொள்கிறாங்க. ரெண்டு பேரும் கஷ்டத்துல இருக்கா, ரெண்டு பேரும் ஒரே கஷ்டத்துல இருந்தாலும் மனைவியை பிரிஞ்சிருந்தான். ராமனுக்கு மனைவிய ராமன் தூக்கி போயிட்டான், சுக்ரீவனுக்கு மனைவிய வாலி வச்சுட்டு இருக்கான் அவருடைய அரண்மனையில். அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒரே கேடல் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு அக்னியை மூடினாராம் ஹனுமான். ரெண்டு பேரும் அக்னியை சுத்தி வலம் வந்தாரு. ததோ புத்திம் தீப்யமானம் தௌ சக்ரதுஷ்சக்ரதட்சிணாம் சுக்ரீவோ ராகவஸ்யைவ வயசத்வம் பாவகம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா ரெண்டு பேரும். உடனே ராமராஜ் சொல்றாராம், உன்னுடைய துயரம் என்னுடைய துயரம், உன்னுடைய துயரத்தை முதல்ல தீக்கலாமா அப்படின்றாராம். சுக்ரீவன் சொல்றார், கண்டிப்பா எங்க அண்ணா வாரியை அழிக்க வேண்டியதுதான், ஆனா அவன் ரொம்ப பலசாலி, ரொம்ப ரொம்ப பலசாலி தெரியுமா அப்படின்னா. அப்படியா? துந்துபி துந்துபி அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் பயங்கரமான பலசாலி. அவனோட யுத்தம் பண்ணும் பொழுதுதான் இந்த எனக்கு எங்க அண்ணாவுக்கு சண்டையே வந்தது. அவருடைய உடம்பே எவ்வளவு பெருசுன்னா அவன் எங்க மாண்டாலும் அந்த இடத்துல இருந்து யாராலையும் அதை நகர்த்தவே முடியலை. அதனால ஒரு காலம் கழிச்சு அதுவே அழுகி சீரமாயி மண்ணோட மண்ணா போய் அந்த எலும்பு கூடு ஒட்டி கடந்துதான். அந்த இடத்த போய் காணிக்கலாம் சுக்ரீவன் ராமகிட்ட. இந்த இடத்துலதான் இந்த மாதிரி பண்ணார் என் அண்ணா ரொம்ப பலசாலி, ராமா ஒரு கேப்டா இருக்கணும் அப்படின்னா உனக்கு பயமா இருக்கா நினைப்பேனா மாட்டேன்னு, இதோ பார் நான் என் இடது காலால இதை உடைக்கிறேன் பார் அப்படின்னு அந்த எலும்பு கூட்ட புதைச்சு காமிச்சாராம் ராமன். சுக்ரீவனுக்கு சந்தோஷம் தான், ஓகே பலசாலி தான், ஆனா என்னதான் இருந்தாலும் இது எலும்பு ஒண்ணிதான். அவன் அப்ப வாழும் போதுமா பயங்கரமா இருந்தான், அவனையே கொன்னார் என் அண்ணா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, எங்க அண்ணா என்ன பண்ணுவார், ரொம்ப பலசாலி. சந்தியாவந்தனம் பண்ணணும்னா நாலு கடலையும் போய் சந்தியாவந்தனம் பண்ணுவார். ஒரு தடவை ராவணன்ற ராட்சசன் வந்தான், இப்ப நீங்க சொல்ற மனைவி கூட்டி போயிட்டான் ராட்சசன் வந்தான், அவனை பிடிச்சிட்டார என் அண்ணா. அவனுக்கு 10 கலை இருந்தா அவனை பிடிச்சி அவனுடைய பிள்ளையினுடைய தொட்டில் மேல கட்டி போட்டான். அந்தரனுடைய தொட்டில் மேல கட்டி 10 கலை பூச்சி பாரு குழந்தை அப்படின்னு காண்பிச்சார். அப்பேற்பட்ட பலசாலி என் அண்ணா. தோழிகள் 7 மரங்கள் தெரியறதுலையே 7 மரங்கள் இருந்தான், சால மரங்கள். அந்த சால மரங்களை ஒரே ஆட்டு பிடிச்சி ஆட்டினான்னா அத்தனை பழமும் இலையுக்குள்ளே கொட்டிடும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஓகே சொல்லிடுவா, எனக்கு புரியறது, உனக்கு இப்போ கான்ஃபிடன்ஸ் வேணும் அவ்வளோ தானே, இதோ பா அப்படின்னா ஒரே மானத்தை எடுத்த போட்டால் 7 மரமும் கீழே விழுது. ஒரே ஒரு மானத்தால் ராமன் 7 சாய்த்தான் அப்படின்னு அவளா பாடுறேன். ரொம்ப அற்புதமாக காண்பிச்ச சுக்ரீவனுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்து பாலியை சேலஞ்ச் பண்ணினா. ரெண்டு பேரும் சண்டை போட்டாரு. முதல் தடவை ராமரால் அடிக்க முடியலை, அடுத்த தடவை மறைஞ்சி நின்று வானத்தை போட்டு அடிச்சு விட்டார் பாலியை. பாலிக்கு விழுந்துட்டான். அப்போ ராமர் வந்து அப்பதான் நேர பார்க்கிறார். பாலி அழுதுன்னே கேட்டான், ராமா இப்படி பண்ணிட்டு உனக்கும் எனக்கு என்ன முந்திரும், சீட்டை கேட்டாலே கேள்விதான், உனக்கும் எனக்கு என்ன முந்திரும், எதுக்காக என்னை அடிச்ச அப்படின்னு கேட்டான். என்கிட்ட வந்திருந்தேன்னா நான் ஒரு சீட்டே இப்போ கொண்டு வந்து கொடுத்துருவேன். நான் இந்த ராவணனை அடக்கி என் பிள்ளைக்கு பொம்மையா வச்சு காண்பிச்சேன். ராவணன்கிட்ட சீட்டை மீட்கிறதா ஒரு மேட்டரே கிடையாது, நான் ஒத்தரம் பண்ணி கொடுத்துருக்கேன் அவனுக்கு. இப்படி போய் என்கிட்ட வராம அவங்ககிட்ட போய் அநியாயமா என்னை கொண்டுட்டியே அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ராமபிரான் சொல்றார், இந்த பாருப்பா நான் இஷ்வாக்கு குள்ள வம்சத்து ராஜா. இப்ப ராஜாவா இல்லைன்னாலும் அந்த பொறுப்புல இருந்தவர். தர்மஸ்தாபனம்ன்றது என்னுடைய காரியம். இந்த பாரத வருஷம் பூரா இக்ஷ்வாகு குலத்துக்கு வசப்பட்டது. அதனால பாரத தேசத்துல எந்த இடத்துல அதர்மம் நடந்தாலும் அடக்கி கேட்க எனக்கு உரிமை இருக்கு. நீ தப்பு பண்ணணும், பிறர் மனையை வேணும், அதுதான் ஒரு தண்டனை அவசியம் கொடுக்க வேண்டும். இதாச்சா அது தர்மசாஸ்திரப்படியான ரீசன். மேல ராஜநீதிப்படி பொலிட்டிக்கலா பார்த்தாலும் நீ எனக்கு எதிரி, ஏன்னா சுக்ரீவன் எனக்கு சகா, என்னுடைய சகாவுக்கு எதிரி எனக்கு எதிரி, அதனால உன்னை அடிச்சேன். அது மட்டும் இல்லை, என்னதான் இருந்தாலும் நீ மானது, நீ ஒரு மிகம்,
மிருகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு காரணம் சத்திரியர்கள் திரும்ப வேட்டையாடவே அழிக்கிறோம், தப்பு இல்லை. சரிதான், எல்லாம் சரி, அடிச்சா தொலையாது, என்கிட்ட வந்து நேருக்கு நேர் சண்டை கொண்டு அழிக்க வேண்டியதுதான். இப்படி போய் பின்னாடி குத்திட்டு எனக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கலையே அப்படின்னு குழம்பினாங்க. அதுக்கு ராமர் சொல்றார், ராமர் எதுனால அப்படி பண்ணிருக்கோம், நம்ம சாதாரணமா யோசிக்கணும்னா எப்படி யோசிப்போம். பாலிக்கு ஒரு வரம் உண்டு, எந்த எதிராளி அவன் எதிர வந்து நின்றாலும் அவனுடைய பாதிபலம் இவருக்கு வந்துடும். ராமர் பயந்தாரா அவனுடைய பாதிபலம் இவருக்கு போயிடு போகுதுன்னு பயந்தாரா, அதனால போயா அப்படின்னு கேட்டா, இல்லையா, ஏன், ஏன்னா ராமருக்கு பலம் இன்ஃபைனைட். ஒரு ஒரு நம்பரால் அவருடைய பலத்தை சொல்லணும்னா இன்ஃபைனைட், இன்ஃபைனைட் பை டூ இன்ஃபைனைட், அவருடைய பலம் குறைய போகுது. இது ரீசன் என்ன, என்ன காரணம்னா ராமர் அவருக்கு சான்ஸ் கொடுக்க விரும்பலை. ராமரை பார்த்தா அவருடைய திருவடியை பார்த்தா காலில் விழணும்னு தோணிடுவான் பாலிக்கு. கொஞ்ச நாள் புத்தி உண்டு அவருக்கு, காலில் விழுந்தா காப்பாற்ற வேண்டியது, கால விழத்துக்கு சான்ஸ் கொடுத்து விரும்பலையான் வாங்குறான். ஏன்னா இந்த பாலி தன் தம்பியான சுக்ரீவனுக்கு அந்த சான்ஸை கொடுக்கலை. சுக்ரீவன் தெரியாதனமா ராஜாவை ராஜபட்டாட்சியும் அவன் என்ன நயாஞ்சகனா இருந்து பாலிய எப்படியாவது ஏமாத்தி ராஜ்யம் வாங்கணும்னு வாங்கினானா, இல்லை நேர் கொடுத்து ராஜ்யம் எடுத்து அதை புரிஞ்சிக்காம பாலியை அவனை அடிச்சான். அப்போ சுக்ரீவனுக்கு காலில் விழுந்தான், ஒரு தடவை பல தடவை காலில் விழுந்தான், ஒரு தடவை கூட பாலி மன்னிக்க தயாரா இல்லை. ஒருவன் மன்னிக்க தயாரா இல்லாத போது எதிர்மா மன்னிக்கிறதுக்கு யோசிப்பான். அதுவும் சிபாரிசு நடத்தி இப்ப யாரும் பக்கத்துல இல்ல, பிராட்டுமார்கள்லாம் இல்ல, சீதையும் இல்ல, பாதுகையும் இல்லை, அதனால ஒரு சான்ஸே இல்லை பாலிக்கு. பெருமாளுக்கே பயம், தன் கருணை கிட்ட அவருக்கு பயமா, அந்த கருணையாகிற குணம் வந்து எங்கேயாவது மன்னிச்சு மன்னிக்க வெக்க செய்ய போறதே அப்படிங்கிறதுக்காக அவர் சான்ஸே கொடுக்காம இருந்தாங்க. எதிர்மா மறைஞ்சி அடிச்சா பாலி ஆச்சு. சுக்ரீவ் பட்டாபிஷேகம் ஆச்சு. சுக்ரீவ பட்டாபிஷேகத்துக்கு ராமன் நேரடியாக போகலாம், லக்ஷ்மணராக அனுப்பிச்சார், ஏன்னா நகரத்துக்குள்ளே போக மாட்டார் ராமன் 14 வருஷத்துக்கு. சுக்ரீவ் பட்டாபிஷேகமாச்சு, அப்புறம் வருஷா காலம் வந்தது, மழை காலம், இப்போ சீதையை தேடத்துக்கு போக முடியாதுங்கிறதுனால 4 மாதம் அங்கே அரண்மனையில் சுக்ரீவர் ஜாலியாக இருந்தான். ராமபிரான் வருத்தப்பட்டுண்டே சீதையை நினைச்சு அழுதுண்டே, அந்த வருஷா காலத்து மழை ஜாஸ்தி பொழிஞ்சுதா, உங்களுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் ஜாஸ்தி பொழிஞ்சுதான்னு தெரியாத அளவுக்கு வருத்தப்பட்டுருந்தார். அந்த மழை காலம்லாம் முடிஞ்சுது, அப்பையும் சுக்ரீவன் வந்து ஒன்றும் ஏற்பாடு பண்ணதாலும் தெரியலை. ஹனுமான் மட்டும் இவருக்கு சொல்லிட்டே இருக்கார், நம்ம பண்ண வேண்டிய காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனால் இவர் கொஞ்சம் லைட்டாக எடுத்துருட்டார். இந்த இந்த விஷயமெல்லாம் நகரலன்னு உடனே லக்ஷ்மணருக்கு கோபம் வந்து சுக்ரீவனுடைய அரண்மனை வாசலில் போய் அவர் வில்லோடு நின்று சுக்ரீவா அப்படின்னு கத்தினார். உள்ளேந்து ஹனுமான் சொல்கிறார், நீ போய் அவர்கிட்ட சண்டையில போட்டுடாதீங்க, சக்தி குறைய பேசிடாதீங்க, போய் அபராத க்ஷமாபணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சுக்ரீவனும் வந்து ரொம்ப சுவாமி லக்ஷ்மணா ரிலே ஆகிட்டு இந்த காரியத்தை அவசியமாக பண்ணிவிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணரும் உடனே கூண்டு வந்துட்டார். கூண்டு நாய் அப்படியா சொல்லிவா, சரி நம்ம எல்லாம் சரி காரியம் பண்ணலாம்பா அப்படின்ட்டா. எப்படின்னா அவர் ரெண்டு பேரும் எதிரும் குதிரையுமா கொஞ்ச நாள் முன்னாடி இருந்திருக்கா கோபத்தில், ஆனால் வந்து ஒத்தருக்கு ஒத்தர் நானே தான் ஆயிடுங்கன்னு சேர்ந்த உடனே வஜ்ரலே பண்டிதமானார் போலே பொருந்தி போறவும் பிராப்தம் அப்படின்னா, என்னன்னா செவிக்காலும் மஜ்பூத் ஜோல் மாதிரி சேர்ந்து காணா ரெண்டு பேரும். இதுதான் பாகவத லட்சணம், ரெண்டு பாகவதர்கள் ஒரு கால சொரூபம் தெரியாம கொஞ்ச நாள் போகப்பட்டாலும் அது ரொம்ப நாள் இணைச்சு இருக்காது. வா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து விடுவா, தன் சொரூபத்துக்கு திரும்பி வந்து விடுவாங்கிறது பெரிய பாடத்தை காண்பிச்சா. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா, சேனைகளை 4 திசையிலும் அனுப்புறார் சுக்ரீவ மகாராஜா. அதுல தெற்கு திசையில போற சைன்யத்துல தான் ஹனுமான் அனுப்பிச்சார், ராமபான் அனுப்பிச்சார், அங்கதன் அனுப்பிச்சார். ஏன்னா தெற்கு திசையை நோக்கி ராமன் போயிருக்கான ஐடியா அவருக்கு இருக்கு. அந்த தெற்கு திசையில போகக்கூடியவாள் ரொம்ப வலிமை உற்றவாளா இருக்கணும்னு நினைக்கிட்டு அனுப்பிச்சான். இந்த 3 திசையில இருக்கிறவாளும் சீக்கிரமே திருப்பி வந்துட்டா. தெற்கு திசைக்காரா ஓடி வரவே இருக்கு, வந்து சமுத்திரக்கரைக்கு போய் சேர்ந்துட்டான். சமுத்திரம் வரைக்கும் போயிட்டா தெற்கு திசையில பாரத தேசமே முடிய போகுது, முடிஞ்சு போச்சு. அவளுக்கு ஒரு க்யூவே கிடைக்கல, ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கானா, என்னடா பண்றது சொல்லி இன்ஃபர்மேஷனே இல்லாம போனோம்னா சுக்ரீவ மகாராஜா நம்மளை உள்ளே விட மாட்டார், அப்படியே இருந்தாலும் நம்மளை வதமே பண்ணிடுவாரோ ரொம்ப கோபத்துல பயந்து உட்காந்துருக்கா. அந்த சமயத்துல தான் ஒரு பெரிய கழுவை பார்த்தா, சம்பா ஜட்டாயுடைய அண்ணா. அந்த சம்பாதி அவளுக்கு ஃப்ரெண்டாகி தூரத்துலேயே